ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் இட்ஸ் கம்ப்ளீட் பேசிக்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணுறது கடைசியாக ஆஃப் பண்ணுற வரைக்கும் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஓவராலாக கவர் பண்ணியிருக்கேன். வரைக்கும் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணதில்லை இல்லை இப்போ தான் ஒரு லேப்டாப்பே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தென் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இட்ஸ் ரொம்ப பேசிக்கலாக போகலான் இருக்கேன். லேப்டாப் ஆன் பண்ணோன்னே பேசிக்கலாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இதோட அப்கமிங் வீடியோஸில் இது ஓவராலாக ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தென் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தென் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன். தென் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண அப்படின்னா டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா இல்லை பேசிக்கலாக அவுட் சைடில் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லேப்டாப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. தென் சில லேப்டாப்ஸில் லெஃப்டாக ரைட்டாக ரெண்டு பக்கம் மாறி மாறி வரலாம். இது ஒரு சின்ன போர்ட், இதுதான் சார்ஜிங் போர்ட். அதுக்கப்புறம் இது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக, அதாவது டீத்தரிங் கனெக்ஷன்ஸ் லேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. தென் உங்கள் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்துலாம் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த போர்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு விஜிஏ போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட், யூஎஸ்பி போர்ட். இது வந்து 3.0, அதாவது இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து 3.0. ஸ்பெஷல் கலர்ஸாக வந்தாலே வந்துட்டு அது 3.0 அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலனா இந்த ரெகுலர் போர்ட்டுக்கும், இப்போ ரெகுலர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, திஸ் இஸ் த பிளாக் கலர், இது ப்ளூ கலர். இதுக்கும் இதுக்கும் இந்த ஸ்பீட் தான் டிஃப்ரென்ஸஸ். ஸ்டோரி வாங்குறீங்க இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்னால ஏதாவது ஸ்டோரேஜ் டிவைசஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது 3.0 சப்போர்ட் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீடோட அந்த ஸ்பீட் ரேட்டை உங்களால் பார்க்க முடியும். அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு தென் இவங்க வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரெகுலர் நார்மல் போர்ட் அண்ட் ரெகுலரான யூசேஜுக்கு மவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க, கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் நீங்கள் இதிலே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் பென் ட்ரைவ் இல்லைனா வந்துட்டு மொபைல் ஃபோனை டேட்டா கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் இந்த போர்ட் யூஸ் பண்ணும்போது தென் இதை விட கொஞ்சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எம்எம்சி கார்டு, இந்த பெரிய மெமரி கார்டு மாதிரி இருக்கும், அந்த கேமராவில் யூஸ் பண்ணுவாங்கள அந்த மாதிரி மெமரி கார்டு இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மைக் அப்புறம் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் எது வேணால் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு சிடி டிரைவ் கொடுத்துருக்காங்க. போக மற்றபடி இதில் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் பேஸ் கிரில்ஸ் எல்லாமே கீழால் இருக்கும். இப்போ நம்ம லேப்டாப்குள்ளே என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் லேப்டாப் ஆன் அண்ட் ஆஃப் வந்து இங்கேருந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு பேசிக் கீபோர்டு, அதுக்கப்புறம் ஒரு டச் பேட், ரொம்ப பெருசான டச் பேட் என்னோட இதில், பட் சில இதில் கொஞ்சம் சின்னதாக. தென் டிஸ்பிளே, இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ண உடனே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேப்டாப் வாங்கி நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படிம்போது அதில் லாக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டோம், டேரெக்டாக உள்ளே ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண சொல்லணும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லுமோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஆகும். இந்த லேப்டாப்லாம் ஆல்ரெடி வந்து லாக் வச்சிருக்கேன், அதனால் வந்துட்டு ஜஸ்ட் நான் உள்ளே போன உடனே வந்துட்டு லாக்குக்கான பாஸ்வேர்டு வந்து போட சொல்லுவோம். இப்போ எப்படி மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது ஒரு பேட்டர்ன் ஆர் பாஸ்வேர்டு இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம அன்லாக் பண்ணுறோம், அதே மாதிரி ப்ராசஸ் தான். தென் என்னோடய பாஸ்வேர்டை நான் வந்து என்ட்ரு பண்ணி தென் என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் என்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா வந்துட்டு மவுஸில் ரைட் கார்னரில் ஒரு ஆரோ மார்க் மார்க் பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஒரு விண்டோஸோட பேசிக் ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபோனை நீங்கள் அன்லாக் பண்ணோன்னா ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும்ல, அதே மாதிரி நம்ம லேப்டாப்பும் ஆன் பண்ணோன்னா இதுதான் அந்த பேசிக் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். பேசிக்கலாக இப்போ உள்ளே போனோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பேசிக்கலாக ஒரு செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோனில் ஆடியோ பிரைட்னஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம்லையும் அந்த ஸ்க்ரீன் பிரைட்னஸ், அதுக்கப்புறம் ஆடியோ லெவல்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எங்கே போய் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது விண்டோஸ் 10, அதாவது நான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாய்ஸ் வந்துட்டு விண்டோஸ் 10, பட் மோஸ்ட்டாக இப்போ வரக்கூடிய எல்லா லேப்டாப்லேயும் விண்டோஸ் 10 தான் இருக்குது. பட் யாராவது விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8 வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் ஏன்னா இன்டர்ஃபேஸ் ஓவராலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 10-க்கும் ஆண்ட்ராய்ட் 7, 5, 4 அந்த வெர்ஷன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த விண்டோஸ் 10, 7, 8.1, 8 இன்க்ளூடிங் இன்றைக்கி 11 கூட வந்து. தென் இப்போ வந்துட்டு அந்த ஆடியோ அண்ட் பிரைட்னஸ் அது போய் எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேப்லெட் மோட், கனெக்ட், நெட்ஒர்க் அது நிறையா இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். பிரைட்னஸ் அப்படிங்கிறக்கு வந்துட்டு இந்த சூரியன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அது 80% இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஜீரோ வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப டிம்மாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் லைட்டே இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓவரால் டார்க்கான ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜீரோவில் வச்சா கூட தெரியும். பட் முடிஞ்ச அளவுக்கு 25% மேலே வச்சுக்கோங்க. 50 வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தென் 100 நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் பேட்டரி வந்து ரொம்ப இழுக்கும்.
அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜரில் கனெக்டில் இருந்ததுன்னா அப்படி பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நைட் மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபோனில் வந்து அப்படி ரீட் மோட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு நைட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நைட் மோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆரஞ்சு டோனில் மாறும். இந்த ஆரஞ்சு டோனும் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஆரஞ்சாக வேணும் அப்படிங்கிறது நீங்கள் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா கோ செட்டிங்ஸ் வரும், அங்கே உள்ள போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நெட்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஒய்ஃபைக்கான ஆப்ஷன். இது ஜஸ்ட் இங்கேயே முன்னாடியே வந்துட்டு ஒய்ஃபையோட ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபை வந்து ஓப்பன் ஆகும். தென் நோ நெட்ஒர்க் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டுது. ஜஸ்ட் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். தென் ஆன் அண்ட் ஆஃப் வந்து அங்கேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஏரோஃப்ளைன் மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு எனேபிள் ஆகிறதுக்கான, அது வந்து இன்னும் எனேபிள் ஆகலை. ஏன்னா நான் வந்துட்டு டேட்டா கேபிள் வந்து ஐ மீன் லேண்ட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணல. நான் வந்துட்டு ஒரு லேண்ட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நான் வேறு ஐ மீன் ஏன் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை நான் வேறு எங்களுக்கு ஷேர் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போ நான் ஏரோஃப்ளைன் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு தென் திஸ் இஸ் த ஒய்ஃபை வந்து ஆனில் இருக்குது. இப்போ இங்கே சுற்றி எந்த டைப் ஆஃப் ஒய்ஃபைஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த பேரில் நமக்கு காட்டும். நம்ம ஒய்ஃபை இங்கே காட்டுச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இன்டர்நெட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் அங்கே இங்கே காட்டும். ஜஸ்ட் டேரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டிருந்தாலும் சரி போடலைனாலும் என்டர் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ளூடூத்துக்கான ஆப்ஷன் இருக்குது. தென் எல்லா லேப்டாப்லேயும் ப்ளூடூத் இருக்கும் நம்மளால் சொல்லிட முடியாது. சில லேப்டாப்ஸில் இது ரொம்ப பழைய லேப்டாப் அதனால் இதில் இருக்குது. பட் ரீசெண்டாக வர லேப்டாப்ஸில் இருக்குது. பட் கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மேபி இருக்கலாம். நான் இப்போ வரக்கூடிய புது வெர்ஷன்ஸில் வந்துட்டு ரேமு அப்புறம் ப்ராசஸர் வர எல்லாமே ஓரளவுக்கு மீடியமாக எல்லாமே கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறாங்க. அப்பையும் அப்போ ப்ளூடூத் கொடுக்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் ப்ளூடூத் வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சில இடங்களில் எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் இங்கேயே ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேட்டரி சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பேட்டரி சேவரையும் உங்கள் பிரைட்னஸையும் ஓரளவுக்கு மீடியமாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி கடைசியாக கொஞ்சம் ஒரு 10% 20% இருக்கும்போது கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் பேட்டரி நிற்கும் அப்படின்னா கூட இன்னும் ஒரு 10 to 15 minutes இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி விண்டோஸ்லையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் பட்டனையும் தென் இதில் வந்துட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஒரு கொஞ்சம் டிம் ஆகிட்டு திருப்பி அப்படியே ரெகுலர் ஸ்க்ரீன் கலருக்கு வந்து வரும். ஐ மீன் ரெகுலர் பிரைட்னஸ்க்கு வந்து வரும். அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு அப்படின்னா கார்னரில் வந்துட்டு விண்டோஸ் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அது பாக்ஸ் மாதிரி. அதுதான் வந்து மெயின் ஆப்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெனு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஆப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே ஓவராலாக வியூ. அப்புறம் இங்கே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலோட ஐக்கான் கொடுக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலோட செட்டிங்ஸ் போகும். கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு டேரெக்டாக விண்டோஸோட செட்டிங்ஸ் பேனலுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும், அப்புறம் இன்னொரு வந்து வெறும் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான். இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஐக்கான்லேயே இருக்கும். அதாவது இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஃப்ரண்ட்டில் வரும். பட் நான் ஃப்ரெண்டில் டெஸ்க்டாப் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த ஒரு ஐக்கான்ஸும் ஃப்ரெண்டில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்லேயே இருக்கும். அவனுக்கு டேரெக்டாக ஈஸியாக ஒவ்வொரு டைமும் அந்த ஃபைலில் உள்ளே போய் தேடி எடுக்கிறதுல ஃப்ரெண்டில் இருக்கனா ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன். எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் டெஸ்க்டாப்லேயே ஷார்ட்கட் வந்துடும். பட் சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும். பட் எனக்கு வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி பிடிக்கிறதுக்காக தென் எனக்கு தேவையான மெயினான ஐட்டங்களை மட்டும் டாஸ்க் பாரில் வச்சிருக்கேன். தென் அதனால தான் வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே நான் வைக்கலை. எல்லாமே ஹிட் என்னோடய டாஸ்க் மெனுவில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இல்லைனா கூட விண்டோஸ் ப்ளஸ் இ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி வந்துட்டு இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் மவுஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நம்ம கீபோர்ட்லேயே நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். கீபோர்டு இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸை பற்றி நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரைவில் தான் அவன் காட்டும். எக்ஸ்ட்ராவாக ஒரு கோலன் வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ எஃப் வரைக்கும் இருக்குது அப்படின்னா எஃப்க்கு அப்புறம் என்ன லெட்டரோ அந்த லெட்டரோட வந்துட்டு உங்கள் பென்ட்ரைவ் வந்து அதில் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மேலே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மினிமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஓவரலாக அந்த விண்டோ வந்து உங்கள் டாஸ்க்கு வந்து உட்காந்துடும். திருப்பி அந்த ஐக்கானில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோ கரெக்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது திருப்பி அப்படியே மேலே வந்து ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதுக்கு தான் இந்த மினிமைஸ் ஆப்ஷன். மேக்ஸிமைஸ் அண்ட் தென் அப்புறம் வந்துட்டு அந்த சைஸ் வந்து கம்மி பண்ணுறது, அதாவது ரீஸ்டோர் டவுன், அதாவது அந்த சைஸை வந்து சின்னது பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ ஃபுல் ஸ்க்ரீனே அடைக்க வேணாம், ஜஸ்ட் சின்னது பண்ணுறேன் அப்படின்னா இந்த சின்னதாக வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த டாப் ஸ்க்ரீனில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் நான் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இது வந்து கரெக்டான சைஸில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் நீங்கள் கர்சரை வந்து ஐ மீன் மவுஸ் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐக்கான் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஜஸ்ட் நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நீட்டிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழே இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் பண்ணிக்கலாம்,
டாப்லேயும் பண்ணிக்கலாம், ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. திருப்பி எனக்கு ஃபஸ்ட்லேருந்து பழைய சைஸுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெரிய ஸ்கொயர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, தென் மேக்ஸிமைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே மேக்ஸிமைஸ் சைஸ் வந்துடும். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய, ஐ மீன் எக்ஸ்ப்ளோரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். பட் இன்னும் இன்டெப்தாக போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைல்ஸையும் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுலேயும் வந்து ஒரு சிஸ்டமுக்கும் மொபைலுக்கும் ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா எங்கள் ஐ பட்டன் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இன்ட்டு பட்டன் எக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த இன்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரலாக அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் திருப்பி எப்போ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது க்ளோஸ் பண்ணுறக்கான ஆப்ஷன் அந்த எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்களா ரெட் கலரில் இருக்கும், அதுதான் வந்துட்டு உங்கள் ஃபைலை அப்படியே மினிமைஸ் ஐ மீன் க்ளோஸ் பண்ணுறக்கான ஒரு ஆப்ஷன். இது வந்து எல்லா ஆப்ஷன்லேயுமே இருக்கும். இப்போ எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி இன்ட்டு பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். நான் வந்துட்டு ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா அது மேலேயும் இந்த மாதிரி எக்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தென் அந்த மெனு வந்துட்டு ஐ மீன் அந்த விண்டோ வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இதுதான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா. அப்புறம் பவர் செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த விண்டோ ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ், ஒன்று ஸ்லீப், அதுக்கப்புறம் ஷடவுன், வந்து ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட்டும் ஷடவுனும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இது ரொம்ப நம்ம நார்மலாக மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய சேம் ஆப்ஷன் தான். ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணி சிஸ்டத்தையே திருப்பி ஒரு ரீபூட் பண்ண வைக்கும், திருப்பி ஆன் ஆகும். ஷடவுன் அப்படிங்கிறது அப்படியே ஷடவுன் பண்ணிடும், நார்மலாக எல்லா ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஷடவுன். ஸ்லீப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்க்ரீனை வந்துட்டு அப்படியே பிளாக்ல ஸ்க்ரீன், அது சிஸ்டம் ஆனில் தான் இருக்கும். பட் வந்துட்டு நம்ம எப்படி மொபைல் ஃபோன் ஆனில் தான் இருக்குது, லாக் ஸ்க்ரீன் ஐ மீன் பவர் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இது. திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி எப்பயும் போல பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓரளவுக்கு பேசிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக கவர் பண்ணிட்டோம். பட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு இது ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண. நிறைய பேர் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃப் வீடியோ மேக் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் ஹாவ் அ நைஸ் டே, கேட்ச் யூ லேட்.